हेलो फ्रेंड्स ना उंग सिबी वेलकम टू सिबी इंफो चैनल टी ट्वेंटी मैच और मेडन ओवर पड़े रोम कष्टम आना अंद सूम बउलर रे मेडन ओवरे वीसनारना अब आच्चय अद मटाम अद समय मूं विकेट वीती असतनारा अब यार याद वरा मेडन ओवर टाप आडर बैट्समें काली विधम कुछ नेरत्तिले वंदु क्रिकेट उलगे तनुड पकम तिरुम्बि पार्क्क वैत्तवरुदान मुहम्मद सिराज அவர் யாரு அவருடைய பின்னணி என்ன அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே கேலி செய்யப்பட்ட அவர் இன்று அந்த கருத்துக்களை எல்லாமே நொறுக்கி தள்ளியிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2017 ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் நட்ராஜன் என்ற பவுலர் வந்து 3 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட இந்திய மீடியாக்களின் பார்வை எல்லாமே சேலத்தின் மீது விழுந்தது. அதே தினம் கவனத்தை ஈர்த்த இன்னொரு நபர் தான் இந்த முகமது சிராஜ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 6.2 கோடிக்கு முகமது சிராஜை ஏலத்தில் எடுத்தாங்க. யார் அந்த சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள்லாம் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு, எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, இனி ஒரு நல்ல இடமாக பார்த்து இனி ஒரு நல்ல வீடை வந்து நல்லா கட்டித்தர முடியும் அப்படின்னு சொன்னார். முகமது சிராஜ் ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். ஏழ்மையான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சிராஜின் இளமை பருவம் முழுவதுமே வந்து போதிய வருமானம் இல்லாததுனால ஒரு ஒரு நாளாக அப்படியே கடந்திருக்கு. ப்ராக்டிஸ் கோச்சிங் போகிறதுக்கு கூட கையில் சுத்தமாக காசு இல்லை. தெருவில் கிரிக்கெட் விளையாடி தான் டென்னிஸ் பால் மூலமாக தான் தன்னோட திறமையை வந்து வளர்த்துருக்கிறார் சிராஜ். இத்தனை வருஷமாக தன்னுடைய அப்பா கை வலிக்க வலிக்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் குடும்பத்தின் பொருளாதார சூழல் காரணமாக உண்டாகிற அழுத்தத்தை எங்களின் மீது விழாமல் தான் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிராஜ். கிரிக்கெட் மூலியமாக அவர் முதல் முதல சம்பாதிச்ச வருமானம் எவ்வளோன்னு பார்த்தா 500 ரூபாய் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அது என்னோடய ஃபஸ்ட்டு கிளப் போட்டி. 25 ஓவர்கள் கொண்ட அந்த போட்டியில் சுமார் 20 ரன்களை கொடுத்துட்டு 9 விக்கெட்டுகளை நான் கைப்பற்றினேன். அந்த டீமில் என்னோடய மாமா தான் வந்து கேப்டனாக இருந்தார். அவர் என்னை பாராட்டி 500 ரூபாயை வந்து பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். இப்போ 6.2 கோடி ரூபாய்க்கு நான் ஏலம் எடுக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பயிற்சியாளர்கள் யாருமே இல்லாமல் சொந்தமாகவே அவர் பவுலிங் போட கற்றுட்டு இருந்திருக்காரு. 22 வயதுக்கு உட்பட்ட ஹைதராபாத் அணியின் முஸ்தக் அலி கப், விஜயா ஹசாரே கப், ரஞ்சி ட்ரோஃபி என படிப்படியாக முன்னேறி ஐபிஎல் நுழைந்து இந்திய அணியிலும் வந்து இடம் பெற்றிருக்காரு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச்சில் முகமது சிராஜ் பாலில் அவுட் ஆன ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் யார் தெரியுமா? இப்போ இருக்க கிரிக்கெட் உலகத்தில் மிக சிறந்த பேட்ஸ்மேனான கேன் வில்லியம்சன் தான் அவர் வலையில் விழுந்த ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன். ஆனால் அந்த போட்டியில் சிராஜ் 4 ஓவருக்கு 53 ரன்களை வந்து கொடுத்துருந்தார். ஆஸ்திரேலிய டீமுக்கு எதிராக 2019 நடந்த ஒன்டே மேட்ச்சில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஆனால் அந்த மேட்ச்சில் 10 ஓவர்கள் பவுலிங் போட்ட அவர் எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்காமல் 76 ரன்களை வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் அவருக்கு சுத்தமாக இடமே கிடைக்கல. 2017 ஆம் ஆண்டு ஐபிஎல்ல இருந்து ஹைதராபாத் அணியும் அவரை கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுக்க போட்டி போட்டுட்ருந்தாங்க. அப்போ சென்னை அணி வந்து 2 கோடிக்கு வாங்க தயாராக இருந்தப்போ உள்ளே வந்த பெங்களூர் டீம் 2 கோடியை 20 லட்சம் முன் வந்தாங்க. திடீர்னு பஞ்சாப் டீமும் வந்து உள்ளே வர கடைசியாக 2 கோடியை 60 லட்சத்துக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவரை வந்து ஏலத்தில் எடுத்தாங்க. எல்லா மேட்ச்லையுமே வந்து அவர் அதிகமாக ரன்கள் கொடுத்ததுனால சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு செஞ்சிட்டாங்க. 21ஆம் தேதி நடந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு எதிரான போட்டியில் அவருக்கு பவர் பிளேயில் பவுலிங் போடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. முதல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு தான் நான் பவுலிங் தரலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பிச்சை பார்த்துட்டு லேட்டாக தான் சிராஜுக்கு மோரிஸ் கூட சேர்ந்து நியூ பாலில் பவுலிங் போடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பவர் பிளேயில் என்ன தான் நடந்துச்சு? அபுதாபியில் நடந்த அந்த போட்டியில் ஃபஸ்ட்டு கொல்கட்டா டீம் வந்து பேட்டிங் பண்ணாங்க. அதில் சுப்மன் கில்லும் ராகுல் ட்ரிபாட்டியும் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஓவராக மோரிஸ் தான் போட்டார், அதில் வந்து 3 ரன்களை வந்து கொடுத்தாரு. செகண்ட் ஓவராக சிராஜ் பவுலிங் போடுறதுக்கு வந்தார். அந்த ஓவரோட 3rd பாலில் வந்து ராகுல் ட்ரிபாட்டி அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அடுத்த பால்லேயும் வந்து நிதிஷ் ராணாவும் வந்து போல்ட் ஆனார். கொல்கட்டா டீம் வந்து செமையான ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரை அப்படியே மீடனாகவும் மாற்றினார். மறுபடியும் 4th ஓவர் போடுறதுக்கு சிராஜ் உள்ளே வந்தார். அந்த ஓவரில் ரன் எதுவுமே கொடுக்காமல் டாம் பேண்டனோட விக்கெட்டை வீழ்த்தி 2 மேடன்கள் 3 விக்கெட்டுகள் என கொஞ்ச நேரத்திலே வந்து
சிராஜ் இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளேயோடைய கடைசி ஓவரையும் அவர் தான் போட்டார். அதில் வெறும் 2 ரன்கள் மட்டும்தான் கொடுத்தாரு. அப்புறம் அவருடைய 4வது ஓவரில் 6 ரன்கள் கொடுத்த மொத்தம் 4 ஓவரில் 2 மேடன்கள் 3 விக்கெட்டுகள் 8 ரன்கள் மட்டுமே கொடுத்து பெங்களூர் டீமுக்கு இவர் வந்து வெற்றியை தேடி கொடுத்தாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த போட்டியோட மேன் ஆஃப் தி மேட்ச் டைட்டிலையும் இவர் தான் வாங்கினார். இந்த வின் மூலியமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் 14 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸை பிடிச்சாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.